அத்தா தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு. அத்தா யார் பாக்கல? ஐயோ மாப்பிள குழந்தைக்கு உடம்புக்கு சௌரியம் இல்ல, கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கலாம். மாமா இன்னும் முதலரவே நடக்கல, அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை பிறக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள. மாமா தொந்தரவு பண்றீங்க. நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல, உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றா. வர மாட்டேன் சொன்ன கேளுங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால விபத்து போடுங்க மாப்பிள. ஏத்த என்ன தொந்தரவு பண்றீங்க மாப்பிள? இங்க மகனே எனக்குதான் மாப்பிள தெரியும், கொஞ்சம் விபத்து போடுங்க மாப்பிள. மாப்பிள இதுல என்ன கஞ்சத்தனை அரைப்படி அள்ளி போடுங்க. காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு, அப்ப விபூதி அள்ளி பூசினாராம், கண் பார்வை வந்துருச்சான், ஊம வாயில விபூதி அள்ளி போட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டான், நொண்டி பிள்ளைக்கு விபூதி போட்டாரு, புள்ள நடந்து போகுது. என்ன சாப்பிடுறாரா? பாலும் பழமும் சாப்பிடுறாரா? கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிக்கிட்டே இருப்பானுங்க. வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க, ஒழிக ஒழிகன்னா ஒழிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. எப்பத்தான் விடுவானுங்க? செத்தாத்தான் விடுவானுங்க. செத்தாலும் விட மாட்டாங்கன்னு அதுவும் சரிதான், இறந்த நாளும் கொண்டாடுவானுங்க. வெண்ண வியாபாரம் ஓஹோ நடக்குது, வெண்ணடிக்கிறதா வேண்டிட்டேன். அடுத்து என்ன தயிரா? அத பாருங்க, வெண்ண அடிக்க. ஐயோ பாலா தண்ணி கலந்த பாடு. உயிரோடு இருக்கும் போதே பால ஊத்துறாங்களே, கடைசியில தயிர ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவாங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்த அடையலாம்னு பார்த்தேன், கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே வசூல் பண்றாளே. ஏழாவது குடம் போகுதுன்னு அடுத்து என்னென்ன? எட்டாவது குடம். சும்மாறியா கணக்கு பாக்குறதுக்கு உட்காந்துருக்கோம் எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவ போல இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்க? ஏப்பா என்ன மலை மேல ஏத்தி குடிச்சிட்டு வர? மந்திரிகுமாரி சினிமா படத்துல வர்ற மாதிரி நான் எஸ்ஏ நடராஜன், நீ மாதிரி தேவி, வாராய் நீ வாராய்னு பாட்டு பாடி உன்னை புடிச்சு சொல்ல போறோம். எல்லாம் கல்யாண விஷயத்தை பத்தி பேசத்தான்டா இங்க கூட்டு வந்தேன். ஏன்டா அழுகுற? அம்மா செத்து இவ்வளவு நாளாச்சு, இப்ப போய் ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ண போறியே, நீ எல்லாம் ஒரு மனசுனா? உன்னை திருத்தவே முடியாது. உன் கல்யாணத்தை பத்தி பேசத்தான்டா தனியா கூட்டு வந்தேன். அப்படியா? நீ மனசுதான் பேசு பேசு. ஆனா ஒண்ணுப்பா, தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும், குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது. மச்சாங்க இறங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது. அப்படிதான் சொல்லாதரா, மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை. எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா? பொண்ணு யாருப்பா? குருவ பக்த முத்தமா இருக்க. அப்பா அவங்க வயசு என்ன? என் வயசு என்ன?
அவசரப்படாதடா, அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன். ஓஹோ, பொண்ணு நல்லா தான் இருக்கு, ஆனா அது சிகப்பா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன், எனக்கு கொடுப்பாங்களா? எனக்கும் சந்தேகம் தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம். நீ கருப்பு அது சிவப்பு, கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு. லவ் பண்ணு. எனக்கு லவ் பண்ண தெரியாத. எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம், காதலிக்காக காதல உட்கார்ந்துருப்பான், வாயில புள்ள கடிச்சுக்கிட்டே இருப்பான். புல்லு தீந்து போச்சுன்னா? கல் இருக்க, கல்ல எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம் சொல்றீங்க? அப்ப நான் போயிட்டு வரப்பா. இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. ஆரம்பத்துல இந்த கல்லு தான் முக்கியம். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. காத கூட. அப்படியா? இதோ இப்போ போறேன். முருகபக்த முத்தம்மா, உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு என் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். அந்த பொண்ணுதான் போயிடுச்சு, அப்புறம் ஏன் அப்படிக்கிற? உணர்ச்சி வசப்பட்டையா? சரி சரி, நகைய கொடு. முதல்ல ஒழிச்சு வச்சிருக்கே அந்த நகையை கொடு. முதல்ல பேசின தொகையை கொடு. ஓ, அது ஒண்ணு இருக்கோ. இந்த இது எங்க வருங்கால மாமியார் சுத்துற. அப்ப நான் வரட்டுமா? சரி, போகும்போது சகதி அள்ளி பூசிக்க, அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும். இப்படி தேள் கொட்ட மாதிரி ஓடி வர. கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்ட பந்தயம் வச்சாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வரவள எல்லாம் ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடிங்கிட்டாங்க. நகையெல்லாம் புடிங்கிட்டாங்களா? அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதேன்னு சொன்னனே கேட்டியாடி. ஐயோ, நான் கவர கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பவர பவர தொலைச்சிட்டு நிக்கிறானே கண்டாளி. முருகா, கவனம் பண்ணிதா, உன் திருப்புகளை பாடி பாடி சம்பாரிச்சனே. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. இருந்தாங்களே, அவரு வந்து எல்லாரோட சண்டை போட்டாரு. அவரா? யார் அவரு? அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரு அவரு. இத வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்த அம்மா உங்க பொண்ணு கிட்ட ரெண்டு பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு குத்து விட்ட, ரெண்டு உதவ வந்து ரெண்டு மீதிட்டு நிச்சேன், ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பத்தியெல்லாம் சகதிய ஏன் பாப்பா? நான் சண்டை போட போது நீ ஓடி வரலாமா? நீங்க அவனுக்கு அடிச்ச அடிய பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். என் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு செந்தில் குமரன். செந்தில் குமரனா? நீ இன்னும் என்ன கை விடல. செந்தில் குமரன் பேரோட வந்து நீதான் என் மகளை காப்பாத்தினியா? நீங்க என்ன சொல்றீங்க? காப்பாத்தினது நீ இல்லப்பா, அந்த முருகன். என்னங்க நீங்க? நான் செட்ட பண்ணி சேரெல்லாம் பூசிட்டு வந்தேன். செட்டப்பா இல்ல, சண்டை போட்டு என்ன அப்பா, உங்களை பாக்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமாச்சு தெரியுமா? காதல்னா சும்மா வா, இப்படி நான் யார்த்தாளைனா? ஆமா, நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை நாள்தான் இப்படி அரக்கால் டவுசர் போட்டுட்டு இருப்பீங்க? எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம். நீ மட்டும் சொல்லு, இப்பவே டயர் அவுத்துறேன். டயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்கலன்னா கட்ட புடவையோட வந்திருப்பாரு. ஐயோ, எங்க அப்பா திட்டம் எல்லாம் போயிருமே. என்னது திட்டமா?
எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன். அப்படியா? நான் என்னமோ நினைச்சேன். நினைக்கிறது இருக்கட்டும் சரசு, விடுங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க? எலுமிச்ச மரத்தை காக்கா தூக்கிட்டு போதுன்னு நினைப்பாங்க. ஐயா விடுங்க, எங்க வீட்டுக்கு போறேன் நானு. என்ன ஓடி ஓடி போயிடுற? கல்யாணம் ஆக போதுல, அப்புறம் பாத்துக்கிறேன். என்னப்பா இது, வடக்குல இருந்து நூலா வருது? இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும், அடுத்த வாரம் வேஸ்டியே வரும். முருகபக்த முத்தம்மா, ராமராவ் வந்திருக்கீங்க, அடையாளமே தெரியல, எங்க இருந்து வர்றீங்க? பஸ்ல இருந்துதான் பாத்தனே. ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்கன்னு? அதுவா, எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன். கண்ண துறங்க, பிரசாதத்தை தாங்க. உங்களுக்கு இல்லாத பிரசாதமா? தர்றேன், என கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. அப்பனே வாயில போடுங்க. இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டு இவனா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன். உங்க பிள்ளையா? பின்ன ஊராம் பிள்ளைய கூட்டிட்டு அலுவன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரம்னு சொல்லுங்க. முருகா, ஏப்பா இதெல்லாம் சொல்ற? கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா, இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவன் செத்து போயிட்டான். தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? பார்வதியா வந்து குடுப்பா. நான் ஒரு டெல்லி எரும மாடு வாங்கி வச்சிருந்தேன், பாலை பூரா இவன் குடிச்சுட்டான், கண்ணு குட்டி செத்து போச்சு. எரும பாலை குடிச்சதுனால இவ்வளவு இருட்டா இருக்கார? நல்ல வேலை பாலை பாதையிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தா கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அல்ல முடியாது. ஏன்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவையே, இந்த மூட்டையை தூக்குனாரு, அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகன் கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேடுற? எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞானி பண்டிதா வரட்டுமா? போயிட்டு வாங்க. அவங்க போய் ரொம்ப நேரமா மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க, ஊரை சுத்தி கடன் தான் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேன் புள்ளையாடா. நீ சேன கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும். உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும், எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாயு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி, கள்ள நோட்டு அடிப்பறியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி. அப்பா, ஆறு மணி ஒண்ணுதான் இல்ல, போன காரியம் என்னாச்சு? அப்பா நீங்க சொன்னபடி அரசு காதலிச்சுட்டேன், கட்டினா உங்களை தான் கட்டிக்கிறோம். என்னடா கதையவே மாத்தி கொண்டு வந்திருக்க? அப்பா என்ன, ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம்? காதல் மன்னன். அதெல்லாம் வச்சாச்சுப்பா. காதல் இளவரசர். அதுவும் வச்சாச்சு. காதல் புயல். உனக்கு பிடிக்கலன்னா காதல் சூறாவளி. இப்பவெல்லாம் பட்டம் அவங்க கேட்டுதான் வைக்கிறது. இந்த பட்டம் எல்லாம் எப்படி கிடைக்குது? இந்த நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா. இந்த பட்டம் கட்டமணி பேசிட்டு இருக்கிறீங்க, சின்ன வயசுல நான் விடாத பட்டமா? வால் கட்டி விட்டுருக்கிறேன், வால் கட்டாம விட்டுருக்கிறேன். இப்ப பட்டத்தை பத்தி விளக்கம் கட்டும். வாங்க முருகபக்த முத்தம்மா. யாரு வரு? ஏன் பிரசண்டா முருகா கோச்சிட்டு போனாரு, திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு. ஏன் கோச்சிட்டு போனாரு? அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கட்டாரு, கொடுக்கல நன்றன்று. வள்ளுவனுக்கு கெட்ட பேர் வந்துரும். அஞ்சு நெருப்பு பக்கத்திலேயே இருக்கு, பத்திக்கு போகுது. பத்திக்கு போகுதா? இங்க பாருங்க, தீ பிடிச்சே எரியுது. சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன்.
எங்க கல்யாணத்து வரைக்கும் இவரை பத்திரமா பாத்துக்குங்க, ஏதாவது ஆயிட போகுது. மாமா என் கல்யாணமே உங்க இருமல்லதான் இருக்கு, கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, கல்யாணத்து வரைக்கும் உயிரோட இருப்பேன். என் அப்பனே முருகா ஞான பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்ச, இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும், அதுக்கு நீதான் பாருள் செய்யணும். அத்தை நாங்க முதலிரவு போறோம், நீங்க எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலும் மயிலும் போல, கரகமும் காவடியும் போல, கந்தனும் சஷ்டியும் போல, பழமும் பஞ்சாமிரதமும் போல, நீங்க என்னைக்கும் இணை புரியாம சந்தோஷமா வாழணும். சந்திரமண்டலத்துக்கா போற, ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க, எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி. என்னை பெற்றெடுத்த தந்தையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? டேய் உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, முதல் இரவுல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு பிள்ளைக்கு அப்பனே சொல்லி கொடுக்கறீங்களா? இது என்ன பிரமாதம்! முதலிரவுக்கு எங்க அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்க பரம்பரையே அப்படித்தானா? என்னங்க பரம்பரை பேசிட்டு இருந்தா எப்படி? முதலிரவுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வாங்க. வாங்க இவங்களை வாங்க, உங்களை போங்க. அம்மா நான் போகட்டுமா? நீ இங்க இருந்தா அவன் எப்படிமா முதலிரவு கொண்டாடுவான்? ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க. டேய் இங்க இருக்கு, உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே சம்பந்தி நாங்க வர்றோம். இல்லங்க நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க, நான் தனியா ரூம்ல படுத்துக்கிற ராமாயணம் படிக்கிறது. என்ன செய்ய? நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம். சம்பந்தி உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஆட்டே பண்ண இல்ல, நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு குரட்ட விடுவேன். வாங்க யாரு குரட்ட பிரச்சனை? நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். அங்க சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். சொல்லு. உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எருமை மாடு பாக்குற மாதிரி. என்ன பாக்குறதுக்கு டெல்லி எருமை மாடு மாதிரியா இருந்துச்சு? தொங்குதே ஜிமிக்கி, அது எவ்வளவு? 2 பவுன். ஆமா இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எனக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது கணக்க புள்ள பரம்பரை? உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம். இது எங்க அப்பாட சொல்லாட்ட உதப்பேசுங்கம்மா. முருகா நீங்களா, நீங்களா முன்னாடி நிக்கிறீங்க? முருகா ஞான பண்டிதா தண்டபாணி, நீயாய மர்ம குரூபத்துல வந்து காசு கொடுத்த. முருகா ஞான பண்டிதா தண்டபாணி என் அப்பனே. முருகா முருகா வாங்க போய் பாப்போம். முருகான சத்தம். முருகா ஏன் 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 கத்துற? என் மருமகனே பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க. என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மள படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்பா முருக படுக்க அறையலையா? கூடாது, கூடவே கூடாது. அடிய சரச, அடிய சரச, அடிய 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 சரச. யாரது சரச? கதை தரடி. அடுத்து வள்ளி தேவானையோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி
மாப்பிள இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லும் வைக்கணும் தானா? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள பசி ஆறணும்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா ஐயா மாப்பிள நீங்க மான்ல தான் படுத்தணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி என்ன? தோல் சம்பந்தி, தோல் இல்லாத சம்பந்தி, சும்மா இருக்க மாட்டானே. மாப்பிள இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும். அரசு நீ காவி தான் கட்டிக்கணும். எந்த காரணத்து முன்னிட்டும் நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது. பெரிய அரசியல் தலைவர் ஒரு நாளைக்கு மறந்துட்டேன். அவங்களே வைத்தியம் பண்ண காயம் சீக்கிரமா ஆறிடுமா, அதுக்காகத்தான் வந்த உக்கால சீக்கிரம் கூப்பிடுறா. ரொம்ப வலிக்குது. நீ போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே கரண்டிய காய வச்சுக்கொண்ட அப்படி. ஏன் போத்துக்குச்சு? உப்பு வச்சு சுட்டா சரியா போயிடும். பூவாயி, உன் கையு பூ போல இருக்கிறதுனாலதான் ஊர்ல எல்லாரும் உன்னை பூவு பூவுன்னு கூப்பிடுறாங்களா? ஆமா, நீ என்ன பூவு? காலையில கனகாம்பரம், மத்தியானம் மறிக்கொழுந்து, சாயந்தரம் ஜாதி மல்லி, ராத்திரில அரளிப்பூ. ஆமா, காலையிலயும் சாயந்தரமும் நல்ல பூவா சொன்ன, ராத்திரில மட்டும் ஏன் அரளிப்பூ? அரளிப்பூனா விஷம். என்ன மாதிரி கல்யாணமாகாத ஏழை பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அரளிப்பூ மாதிரிதான் இருக்கணும். அப்பதான் கற்ப காப்பாத்த முடியும். சரி, கல்யாணம் ஆயிட்டா? மனோரஞ்சிதம், ரொம்ப அழகா பேசுறியே. இந்தக்கா கரண்டி கொதிக்க கொதிக்க இருக்கு. என்னது கொதிக்க கொதிக்க? வா, பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. வாங்க வாங்க உட்காருங்க. அதுக்குன்னு இவ்வளவு சூடாவா? பொண்ணு ஆற வேண்டாமா? அப்ப உட்காருங்க. டேய் முத்து, காலை கட்டி அப்படி. இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் வர்றேன். ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? நேத்து கண்ணாடி செல்லு குத்துனது எந்த கால்ல? வலது கால்ல. இப்ப இடது கால்ல கட்டிருக்கு. உள்ள போய் வேலைய பாரு. நான் வரேன் போவாயே. இவருக்கு ரெண்டு கால்ல சூடு போட்டுக்கணும். முத்தமாக்கா, முத்தமாக்கா, என்ன புள்ள? குழந்தைங்க காய்ச்சல் கொதிக்குதுக்கா, விபூதி போடுக்கா. அம்மாடி, என் கையால விபூதி போடுறது கூட என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன, அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு. பாப்புல வா. என்னங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? என்ன செய்ய? என் மகளும் மருமகனும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு தானே உங்களை காவல் போட்டேன். இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா? பஞ்சாங்கமா படிக்க சொல்ற? அடியே சின்ன சிறுசக ஜாலியா இருந்துட்டு போட்டுமே, அத போய் பிரிக்க சொல்றீங்க? ஏன் மருமகன் மனுஷ ஜென்மமா? தெய்வ பிரவியாச்சே, அவர் மேல முருகனே குடி ஒன்றிருக்க வரைக்கும் ஏதாவது அண்டுமா? என்னங்க, இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி போடணும். போய் சீக்கிரமாக கூட்டிட்டு வாங்க. பெரியப்பா போறாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அய்யோ, யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மா நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ, என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன தம்பி பையன்லயா? ஐயோ, ரெண்டு போங்க உடுடாது. ஐயோ, உடுடா உடுடா, நீங்க இல்ல என்ன பெரியப்பா? அடப்பா, பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் முடிக்கலுத்தேன். என் பொழப்பையே கட்டுட்டிய ஐயா. ஐயா, எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன்.
பின்னாடி கட்டி புடிச்சு வேப்பையா கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பக்கம் எனக்கு பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த வீட்டே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம், ஏதாவது வித்த கித்த கட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி என்னவே ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ணா? என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில புடிச்சு கப்பலை புடிச்சு துபாய்க்கு போலான்னு இருந்த ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி புடிச்சு ரயில் போன பொறுப்பான்னு பெரியப்பா இல்லைன்னு சொல்றாங்க. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா? எங்க திரும்புங்க. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காருடா. அண்ணா நீங்க அண்ணன் இல்ல. போடா இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் ஊரு உருட்டணும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆ விடுங்கடா. அந்த ஓட்டு முடிமலைச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே. உங்க ஊர்ல இல்லையே? அப்பா நிம்மதி. அப்பா பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல? பின்னாடி பார்த்தா அந்த அண்ணன் மாதிரியே இருக்கு. பெரியப்பா அண்ணா, பெரியப்பா, பெரியப்பா அண்ணா, பெரியப்பா, பெரியப்பா, பெரியப்பா. வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க சங்கையா தம்பி. எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு, இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க. நான் சாமியை தரிசிக்க வரல சார், வந்து என்டோமென்ட் போர்டு ஆபீசர். சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்களை பிடிக்கிறவர். ஐயோ நான் இல்ல. பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன், ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளு பதிவு பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றிய. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா? என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. முத்தமா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். வேண்டா சார், இந்த உண்டியில பணத்தை கொண்டு போய் பழனி உண்டியில போட சொல்லிடுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில, அதான் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியில உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை, உடைக்கிறவன புடிக்கிற பரம்பரை. ஏன்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா சும்மா இருங்க. இவ வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இதுவரைக்கும் உண்டியில வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? உண்டியில மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிடறேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, இந்த வீடும் 10,000 உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை, நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிறேன். ஷாபாஷ். மாமா அந்த கம்ப பிடிங்க, நானா கிடைச்சேன். அப்பா நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. பொட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா. அப்பா முதல்வருக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது? போடா. ஐ ஓடியாந்துரு. என்ன வண்டி நின்னுடுச்சு? மாடு சாணி போடணுமா? நின்னுடுச்சு. பொம்பளை நினைக்கிற வண்டியில வந்தேன், நீங்க எல்லாம் ஆம்பளைகளா? எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி பொண்டாட்டி தான். இந்த மாதிரி தைரியம் சொல்ல, ஊருக்கு ஒருத்தி இருந்தா போதும், ஊரே கவலைய மறந்துடும். எங்க அப்பா செத்து நானும் இப்படிதான் அழுதுகிட்டே இருந்தேன். அந்த நேரத்துல இந்த ஆளுக்கு என்ன நிச்சயம் பண்ணி கல்யாணம் வேற வச்சு விட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கியான்னு சொன்னேன், பொறுத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. என் கண்ணுக்கு முன்னாடி பழுத்து வெடிச்ச வெள்ளரி பழமா நிக்கிறா, எப்படி பொறுத்துக்கிறது? என்ன கட்டுறதுக்கு முன்னாடி என் தோட வசரம்தான் இருந்தாரு. என்ன கட்டின சந்தோஷத்துல என் தோழ வசரம் வளர்ந்தாரு, இன்னும் வளருவாரு. அப்புறம் என்னாச்சு? சொல்ல வந்தது விட்டுவிட்டு வேற என்னமா சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் விழுப்புரம். கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் என்னடி நடக்கும்? என்னமோ ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி கேக்குறியே. தாலியை கட்டிபுட்டு இந்த ஆள் சும்மாவா இருப்பாரு? பூ வாங்கி கொடுத்தாரு. இது என்ன பிரமாதம், எல்லாரும் செய்யறதானே? அப்புறம் கைய பிடிச்சு இழுத்தாரு. அப்புறம் கன்னத்தை பிடிச்சு கிள்ளினாரு. அப்புறம் இடிச்சு விடுவா, இடிச்சு
எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்டுக்கிட்டே பாதி இவர்கிட்டயும் கேள. அவரே பாதி, அதுலயும் பாதியா? நீயே சொல்லுக்கா. அப்புறம் என்ன கட்டி பிடிச்சாரு, தூக்கி அணைச்சாரு, உடம்பெல்லாம் ஜிவ் ஜிவ்னு இருந்து.